உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இந்த காணொளியை நான் தற்சமயம் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வதர் வ்ளாக். நான் உங்கள் புதுச்சேரி வதர் மணி மானுவேல். இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் நான் முன்பாக கூறியிருந்ததைப் போலவே தமிழக தென் மாவட்டங்களில் சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்திய ஊர்கள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. தென்காசி மாவட்டத்தின் சில இடங்களில் மழை பதிவாகி இருப்பதாக எனக்கு தகவல்களும் கிடைக்க வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் உட்பட விருதுநகர் மாவட்டத்தினுடைய உட்பகுதிகளிலும் இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்திய ஊர்கள் இருக்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால், நேற்றைய பிற்பகல் நேர குரல் பதிவில் அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களில் நான் உங்களிடம் குறிப்பிட்டு கூறியிருந்ததைப் போலவே தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் குறிப்பாக அதிகாலை அல்லது அதை ஒட்டியிருக்கக்கூடிய காலை நேரங்களில் மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. சாத்தான்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகளும் நமக்கு கிடைக்க வந்திருக்கிறது. இவை தவிர்த்து கன்னியாகுமரி சுற்றுவட்டார பகுதிகளிலும் கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கிறது. அந்த மழை அளவுகளும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரம் தொடர்பாகவும் இந்த காணொலியின் வாயிலாக நான் உங்களிடம் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களை நாம் தெளிவாக பார்ப்பதற்கு முன்பாக, நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நமது தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்தில் நம்முடைய காணொலிகளை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், நமது தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்தில் நான் வானிலை அறிக்கையை ஒவ்வொரு நாளுமே விடாமல் பதிவு செய்து கொண்டு தான் வந்திருக்கிறேன். உங்களுடைய பகுதியின் நிலவரத்தை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுனாக்கா நீங்கள் நமது தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். முதலாவதாக இன்றைக்கு தேதியை நான் பதிவு செய்து விடுகிறேன். இன்றைக்கு தேதி 27/3/2021, அதாவது மார்ச் மாதம் 27/2021. இப்பொழுது நேரம் பிற்பகல் 3 மணி ஆகிறது. அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களை பார்ப்பதற்கு முன்பாக, தற்சமயம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்நேர தகவல்கள் மற்றும் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகள் தொடர்பாக சில விஷயங்களை நாம் பார்த்துவிடலாம். அதன் அடிப்படையில் நாம் பார்க்கும்பொழுது, சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது, நேற்றைய குரல் பதிவில் இன்றைய வானிலை தொடர்பான மேலோட்டமான தகவல் நான் உங்களிடம் குறிப்பிட்டு கூறியிருந்ததைப் போலவே, மன்னார் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட இலங்கையினுடைய மேற்கு கடலோர பகுதிகளில், குறிப்பாக வடமேற்கு கடலோர பகுதிகளில் நீண்ட நேரமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. அந்த மழை மேகங்களானது தற்சமயம் மன்னார் வளைகுடா பகுதிகளில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்த சில நிமிடங்களில் தனுஷ்கோடி சுற்றுவட்டார பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்திய கூறுகள் இருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால், புட்டளம் மற்றும் மன்னார் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் சில மணி நேரங்களுக்கு முன்பிலிருந்தே மழை மேகங்கள் அங்குமிங்குமாக சிறப்பாக பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெரிந்து கொள்ள இயலுகிறது. நீங்கள் ஒருவேளை மன்னார் சுற்றுவட்டார பகுதிகள், மன்னார் தனுஷ்கோடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளில் வசிக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் அங்கே என்ன மாதிரியான சூழல்கள் நிலவி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறக்காமல் கமெண்டில் தெரிவியுங்கள். அதே போல் மன்னார் புட்டளம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வசிக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் அந்த பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழல்களையும் நீங்கள் கமெண்டில் தெரிவியுங்கள். அது நம்முடைய காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வேறு பல நண்பர்களுக்கும் உபயோகம் மிக்க ஒரு தகவலாக இருக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால், கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் தற்சமயம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. கோவில்பட்டி எட்டயபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கையில், அதேபோல் கோட்டூர் மற்றும் சாத்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இவை தவிர்த்து தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதே போல் சங்கரன் கோயில் அருகே மலையங்குளம் மற்றும் சித்தாபாரபுரம் சுற்றுவட்டார பகுதிகள், அதை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இது சங்கரன் கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராம பகுதி, அதாவது இந்த மலையங்குளம் மற்றும் சித்தாபாரபுரம் இதற்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில்
மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருப்பதையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆக மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் தென் உள் மாவட்டங்களில் அங்குமிங்குமாக மழை மேகங்கள் பதிவாக தொடங்கியிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடமேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கயத்தாறு சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் அங்கு இப்போ என்ன மாதிரியான சூழல்கள் நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறக்காமல் கமெண்டில் தெரிவியுங்கள். அது நம்முடைய காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வேறு பல நண்பர்களுக்கும் உபயோகமிக்க ஒரு தகவலாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்துக்களும் இருக்கவே முடியாது. இப்பொழுது கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் 11 மில்லிமீட்டர் அளவு மழையும், அதாவது கடந்த 24 மணி நேரம் என்றால் நேற்று காலை 8:30 மணியிலிருந்து 27/3/2021 ஆகிய இன்று காலை 8:30 மணி வரையிலான இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த 24 மணி நேரத்தில் கன்னியாகுமரி சுற்றுவட்டார பகுதிகளில் 11 மில்லிமீட்டர் அளவு மழையும், சாத்தான்குளம் தூத்துக்குடி மாவட்டம் 10 மில்லிமீட்டர், காயல்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டம் 5 மில்லிமீட்டர், பெருஞ்சாணி அணை கன்னியாகுமரி மாவட்டம் 2 மில்லிமீட்டர், நாகர்கோயில் கன்னியாகுமரி மாவட்டம் 2 மில்லிமீட்டர், புத்தன் அணை கன்னியாகுமரி மாவட்டம் 2 மில்லிமீட்டர், திருச்செந்தூர் ஏஆர்ஜி தூத்துக்குடி மாவட்டம் 2 மில்லிமீட்டர், பூதப்பாண்டி கன்னியாகுமரி மாவட்டம் 1 மில்லிமீட்டர், திருப்பதி சாரம் கன்னியாகுமரி மாவட்டம் 1 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தகவல்கள் கிடைக்க வந்திருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரம் அடங்கிய மழை அளவுகள் பட்டியலை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நாம் அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பாக சில விஷயங்களை பார்க்க தொடங்கலாம். தற்சமயம் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக நான் ஏற்கனவே பதிவு செய்திருந்த நிகழ்நேர தகவல்களில் நீங்கள் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் வசிக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் அங்கே இப்போ என்ன மாதிரியான நிலவரம் நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதை மறக்காமல் நீங்கள் கமெண்டில் தெரிவியுங்கள். இவை தவிர்த்து இன்று அடுத்த சில மணி நேரங்களில், அதாவது அடுத்த 24 மணி நேரத்தில் விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதே போல தென்காசி மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. அதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் பகிர்ந்து கொள்கிறேன். தற்சமயம் கோயில்பட்டி, கயத்தாறு மற்றும் சாத்தூர் அருகே இருக்கக்கூடிய இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் இடியுடன் கூடிய மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில், ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவாகும் என்பதைப் போல நாம் எதிர்பார்க்கலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேகமலை சுற்றுவட்டார பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதே போல இன்று இரவு நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் கடலோர பகுதிகள் மற்றும் நெல்லை மாவட்ட கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளிலும் இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களில் சில இடங்களில் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. அதே போல நெல்லை மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில், இந்த மணிமுத்தாறு அணை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் சில இடங்களில் இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகலாம் என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் நீலகிரி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கேரள மாநில பகுதிகளில், இந்த நிலம்பூர் சுற்றுவட்டார பகுதிகள், மன்னார்காடு சுற்றுவட்டார பகுதிகள், மலப்புரம் சுற்றுவட்டார பகுதிகள், கல்பேட்டை அருகே இருக்கக்கூடிய பகுதிகள் என வயநாடு மாவட்டத்தில், அதே போல பாலக்காடு மாவட்டத்தின் சில இடங்களிலும் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஒட்டப்பாலம் சுற்றுவட்டார பகுதிகள், கோழிக்கோடு சுற்றுவட்டார பகுதிகள், வடகரா சுற்றுவட்டார பகுதிகளிலும் சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை கேரள மாநிலத்தில் இன்று பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. நான் ஏற்கனவே கூறியிருந்ததைப் போலவே இரவு நள்ளிரவு நேரங்களில் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் அங்குமிங்குமாக சில இடங்களில் வெப்பசலன மழையானது பதிவாகலாம். அதற்கான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. மதுரையை பொறுத்தவரையில் அதிகாலை நேரங்களில் மதுரை மாவட்டத்தின் சில இடங்களில் சாரல் தூரல் லேசான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. பெரும்பாலான இடங்களில் அதிகாலை நேரங்கள் அல்லது நள்ளிரவு நேரங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. தென் உள் மாவட்டங்களான மதுரை மாவட்ட பகுதிகளை பொறுத்தவரையில் மதுரை மாவட்ட பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அதையும் இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இது தொடர்பாக நேற்றைய பதிவுலையும் நான் உங்களிடம் குறிப்பிட்டு கூறியிருந்தேன். இலங்கையை பொறுத்தவரையில் தற்சமயம் மன்னார் புட்டலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் சில மணி நேரங்களுக்கு முன்பிலிருந்தே மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருந்ததை என்னால் பார்க்க இயன்றது. இப்பொழுது அடுத்த சில மணி நேரங்களில் கோட்டி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் சிலா சுற்றுவட்டார பகுதிகள், அதேபோல காட்டுநாயக்கை சுற்றுவட்டார பகுதிகள், குளியப்பட்டியா சுற்றுவட்டார பகுதிகள், வரக்கப்போலா சுற்றுவட்டார பகுதிகள், அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள், ரத்னபுரா மற்றும் சிலா சுற்றுவட்டார பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள், குறிப்பாக சிலா மற்றும் ரத்னபுரா இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களிலும் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதாவது இலங்கையினுடைய
தென்மேற்கு கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் வலுவான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதே போல தமிழகத்தை பொறுத்தவரையில் நான் உங்களிடம் கூறியிருந்ததைப் போலவே விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் இடியுடன் கூடிய மழை, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. விருதுநகர் மாவட்ட உட்பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நள்ளிரவு அல்லது அதிகாலை நேரங்களில் மதுரை மாவட்டத்தினுடைய உட்பகுதிகளிலும் மதுரை மாநகரிலும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இவை தவிர்த்து நீலகிரி மாவட்டத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய கேரள மாநில மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகத்தான் போகிறது. பகல் நேர வெப்பநிலையை பொறுத்தவரையில் வழக்கம் போலதான் மேற்கு உள் மாவட்டங்களில் பரவலாக பார்த்தீர்களேயானால் இன்று பகல் நேர வெப்பநிலையானது அதிகரித்து தான் இருந்திருக்க வேண்டும். ஈரோடு மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளாக இருக்கட்டும், சேலம் மாநகர் பகுதிகளாக இருக்கட்டும், திருப்பூர் மாநகர் பகுதிகளாக இருக்கட்டும், பல்வேறு இடங்களிலும் பகல் நேர வெப்பநிலையானது அதிகரித்து தான் இருக்கும். நாமக்கல் சுற்று வட்டார பகுதிகளிலும் பகல் நேர வெப்பநிலையானது அதிகரித்து தான் இருந்திருக்க வேண்டும். திருச்சி மற்றும் தஞ்சை சுற்று வட்டார பகுதிகள், புதுக்கோட்டை சுற்று வட்டார பகுதிகளிலும் பகல் நேர வெப்பநிலையானது அதிகரித்து தான் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது, மாற்று கருத்துக்களும் கிடையாது. அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வட மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலையானது அதிகரித்து தான் இருக்கப் போகிறது. வட கடலோர மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய காலங்களில் 1 அல்லது 2 டிகிரி செல்சியஸ் வரையில் பகல் நேர வெப்பநிலையானது அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள், புதுச்சேரி சுற்று வட்டார பகுதிகள், காரைக்கால் சுற்று வட்டார பகுதிகள், கடலூர் சுற்று வட்டார பகுதிகள், விழுப்புரம் சுற்று வட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் பகல் நேர வெப்பநிலையானது அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இது தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்தடுத்த காணொலிகளில் உங்களிடம் நான் விரிவாக பகிர்ந்து கொள்கிறேன். குறிப்பாக இரவு நேர குரல் பதிவில் நாம் சந்திக்கலாம். மீண்டும் அந்த குரல் பதிவில் நான் வேறு பல விஷயங்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அவ்வளவுதான் தோழர்களை, இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில் இந்த குரல் பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளவுதான் தொடர்களே, வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களுடன் அடுத்த குரல் பதிவில் இரவு நேரத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வதர்மன் இமானுவேல். நன்றி, வணக்கம்.